சென்னை மற்றும் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் வீடுகளில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள அமைச்சரின் அரசு இல்லம், ஆர்யபுரம், அபிராமபுரத்தில் உள்ள இல்லங்களிலும் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல அவரது சகோதரர் அசோக் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முந்தைய அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் அடுத்த ராமேஸ்வரப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 5 வாகனங்களில் வந்த 10 மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சரின் சகோதரர் அசோக்குமார் வீடு, ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்குமெஸ் உணவக உரிமையாளர் மணி என்ற சுப்பிரமணி வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அமைச்சரின் வீடு மற்றும் உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினரும் சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.